தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை உடனடியாக தாயகம் அழைத்து வர வலியுறுத்தி திருச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக வெளிநாடுகளில் வேலை இழந்தும் வேலைக்காக சென்ற தமிழர்களும் தாயகம் திரும்ப முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மத்திய மாநில அரசுகளின் செலவில் உடனடியாக தாயகம் அழைத்து வர வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியின் திருச்சி மாவட்டம் சார்பாக பதாக ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலக்கரை ரவுண்டானா அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி தலைமை தாங்கினார். பொருளாளர் பேராசிரியர் மைதீன் அப்துல் காதர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதேபோன்று திருச்சி மாநகரில் தர்கா, அரியமங்கலம், துரைசாமிபுரம், தென்னூர் ஆழ்வார்தோப்பு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலை நிமித்தமாகவும் மேலும் வேலை தேடும் சென்றுள்ள தமிழர்கள் வேலை இழந்து தாயகம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்தியாவிலிருந்து கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக 450க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதில் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கென்று 19 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு தமிழகம் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 70,000 தமிழர்கள் தாயகம் திரும்புவதற்காக வேண்டி வளைகுடா நாடுகளின் தூதரகங்களில் பதிவு செய்திருக்கின்றனர். ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 2,300 தமிழர்கள் மட்டுமே தாயகம் திரும்பியிருப்பது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் நோக்கோடு இந்த நேரத்திலும் செயல்படுவதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக குற்றம் சாட்டுகின்றோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.